ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பப்ஜி மொபைலாக இருக்கட்டும், பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்து 1.5 அப்டேட் தான். இந்த ஒரு 1.5 அப்டேட்டில் வந்து செட்டிங்ஸ்லலாம் வந்து நிறையவே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிரியேட்டர் கார்ட் பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பப்ஜி மொபைலாக இருக்கட்டும் இல்லை பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வரப்போகிற அப்டேட் உங்களுக்கே நல்லாவே தெரியும், 1.5 அப்டேட் தான். ஸோ இந்த ஒரு 1.5 அப்டேட்டோட டாப் 10 ஃபீச்சர் பற்றி நேற்று நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு 1.5 அப்டேட்டில் வந்து நியூ செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, நம்ம டீம்மேட்ஸ் கூட வந்து நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஏதாவது ஒன்று சொல்லும் போது அது எனக்கு கேட்கலடா, நான் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கதைலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த கதை வந்து இனிமேலேருந்து நடக்காது. ஏன்னா இந்த ஒரு 1.5 அப்டேட்க்கு அப்புறம் உங்கள் டீம்மேட்டோட ப்ரொஃபைல் பக்கத்துலேயே வந்து மைக் ஆன் பண்ணியிருக்காங்களா, ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கிறாங்களான்ற இந்த ஒரு ஆப்ஷன் காமிச்சிரும். அதனால் உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட முடியும் அவன் உண்மையாக தான் சொல்கிறானா இல்லை கதை கொடுக்குறானான்னு. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்கள் டீம்மேட்டில் யாராவது வந்து வெஹிக்கல் ஸ்கின் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஒரு மைக் அண்ட் ஸ்பீக்கர் ஆப்ஷன் பக்கத்தில் வந்து ஒரு கார் ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு கார் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணால் உங்கள் டீம்மேட்டில் யாராவது வந்து ஒரு வெஹிக்கல் ஸ்கின் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஒரு வெஹிக்கல் ஸ்கின்னை வந்து உங்களோட லாபிக்கும் கொண்டு வர முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, செட்டிங்கில் போய் கண்ட்ரோல்ஸில் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆட்டோ பைலட்ன்ற ஒரு நியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நியூ ஆட்டோ பைலட் ஆப்ஷன் வந்து நம்ம பப்ஜி நியூ ஸ்டேட்டில் பார்த்துருப்போம், ஆனால் பப்ஜி மொபைலையும் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை டெஸ்லா காரோட ஒரு கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபைனலாக, ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஆட்டோ பைலட் ஆப்ஷனை கொண்டு வந்திருப்பாங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா டெஸ்லா கார்னா என்னன்னு உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும், ஏன்னா அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் தான். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஆட்டோ பைலட் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்களோ. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ஒரு 1.5 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து உங்களால் ஒவ்வொரு கண்ணுக்குமே வந்து உங்களால் சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு நியூ செட்டிங் ஃபீச்சர் வந்து நிறைய பேருக்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 3X யூஸ் பண்ணி நம்ம M416 வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அவ்வளோ ரீகாயில் இருக்காது. அதே 3X வந்து நம்ம AKM-ல யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாகவே அதிகமான ரீகாயில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் கைரோ பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஒரு கஸ்டமைஸ்டு சென்சிட்டிவிட்டி செட்டிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களுக்கும் அண்டு இந்த ஒரு iOS iPad யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களுக்கும் வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஒரு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி விளையாடுறவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து அவ்வளோ பெரிய ஒரு வைட் ஆங்கிள் வந்து கிடைக்காது. இதே நீங்கள் ஐபேடில் ப்ளே பண்ணுறவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான ஒரு வைட் ஆங்கிள் வியூ வந்து கிடைக்கும். அவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு ஐ பட்டன் யூஸ் பண்ணுற ஒரு அவசியம் கூட இருக்காது. ஜஸ்ட் அவங்க முன்னாடி பின்னாடி பார்த்தாலே வந்து அவங்களுக்கு கிளியரான வியூ கிடைச்சிரும். ஆனால் இந்த ஒரு 1.5 அப்டேட்க்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் வந்து இந்த ஒரு வைட் ஆங்கிள் வியூ வந்து கிடைக்க போகுது. அது எப்படின்னா வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பேசிக்கில் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் கேமரா வியூ இருக்கு பாருங்கள், அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து 90 வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக 80 இருக்கும், இப்போ 90 வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லாவே ஒரு வைட் ஆங்கிள் வியூ கிடச்சிருக்கும் ஐபேடில் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு இன்னுமே எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இல்லையா, இருங்க நான் மறுபடியும் அந்த ஒரு செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அண்ட் இப்போ இந்த ஒரு செட்டிங்கில் வந்து நான் 80 வச்சுக்கிறேன். அண்ட் 80 வச்சுட்டு கேம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட் சைட் கார்னரில் ஆன்டி கிராவிட்டி மோட்டார் சைக்கிள் வந்து உங்களுக்கு பாதி தான் வந்து அந்த ஒரு வியூ கிடச்சிருக்கு. இதே வந்து நான் இப்போ 90 வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 90 சேஞ்ச் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி மோட்டார் சைக்கிளோட வியூ வந்து ஃபுல்லாகவே கிளியராக தெரியுது. அண்ட் இந்த ஒரு நியூ செட்டிங் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ஒரு 1.5 அப்டேட்க்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஸ்கோப்பை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு பிக்கப்பில் போய் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த ஆட்டோ பிக்கப் ஆகாது. நீங்களாக வந்து பிக்கப் பண்ணால் தான் வந்து அது பிக்கப் ஆகும். ஏன்னா ஒரு டீம்மேட் வந்து இன்னொன்று ஒரு டீம்மேட்டுக்கு வந்து ஸ்கோப் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்கோப் கொடுக்கும்போது தேர்ட் பர்சன் வந்து இந்த ஒரு ஸ்கோப் வந்து ஆட்டோ பிக்கப்னால ஆட்டோ பிக்கப் ஆகிடும். ஸோ அதனால் நிறைய ஸ்குவாடில் வந்து பெரிய ஒரு சண்டே வந்து நடந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு 1.5 அப்டேட்க்கு அப்புறம் இந்த ஒரு செட்டிங் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டாலே போதும், இந்த மாதிரி ஒரு சண்டைகளை வந்து தவிர்த்துட்டு கேம் பிளே மேலே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஒரு 1.5 அப்டேட்டில் வரப்போகிற இந்த ஒரு நியூ செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு செட்டிங் வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு செட்டிங்கோ அது வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரியேட்டர் கார்ட் பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும்.